வணக்கம். நேற்று நம்ம பிரதமர் நரேந்திர மோடி லைவ்ல வந்து பேசியிருந்தாரு. அவர் பேசியிருந்தது ஹிந்தியில் இருந்ததுனால அதோட தமிழாக்கமும், அப்புறம் அவர் பேசினதுல ஒரு சிலருக்கு சில சந்தேகங்கள் இருந்தது. ஏன் வந்து மார்ச் 22ஆம் தேதி யாரும் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அப்புறம் பர்டிகுலராக 22ஆம் தேதி அவர் செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி சோஷியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த வைரஸால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கெல்லாம் கண்டிப்பாக மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவிக்கிறோம். நைட் லிஸ்ட் படி இறந்தவங்களோட எண்ணிக்கை 9000 மேலே கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகபட்சமாக இட்டாலியில் தான் இப்போது நிறைய ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, சைனாவில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸுக்கு மேலே ஊரடங்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஊரடங்கு அப்படின்னா என்னென்னா, நம்ம ஊரை விட்டு வேறு எங்கேயும் வெளியே போகக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் வீட்லேயே இருக்க ட்ரை பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ் 14 டேஸ்க்குள்ளே தான் ஸ்ப்ரெட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. 14 டேஸ் ஒரு பாடியிலே தங்கிடுச்சுன்னா 14 டேஸ்க்கு அப்புறம் அந்த செல்ஸ்லாம் செத்துரும் அப்படிங்கிறதுனால, அப்புறம் 14 டேஸ்க்கு அப்புறம் அது யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகவும் சான்ஸ் இல்லை. அந்த 14 டேஸ் நம்ம அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோன்னா ஒரு பெரிய ஆபத்துலேருந்து தப்பிக்கலாம். அதனால தான் பெரிய கண்ட்ரிஸ் நிறைய அவங்க கண்ட்ரியை லாக்டவுனில் வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம இப்போது பிரதமர் மோடி சொன்ன விஷயத்துக்கு வருவோம். ஃபஸ்ட்டு அவர் இந்த வைரஸை வந்து உலக வாரை விட, வேர்ல்டு வாரை விட ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. வேர்ல்டு வாரில் கூட இவ்வளோ கண்ட்ரிஸ் அஃபெக்ட் ஆகுமா தெரியல, பட் இந்த வைரஸால் இவ்வளோ கண்ட்ரிஸுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போதைக்கு உலகத்தில் இதை தவிர ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம், இது இந்தியாவை தாக்காது அப்படின்னு சொல்லி அலட்சியமாக யாரும் இருக்க வேணாம், அதை விளையாட்டாக நினச்சிக்கிட்டு யாரும் இருக்க வேணாம், எல்லாரும் ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டிய தருணம் இது அப்படின்னு சொல்கிறாரு. உலகம் இவ்வளோ பெரிய பேரழிவை சந்திச்சுட்டு இருக்கப்ப நம்ம அதை சின்னதாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. இனிமேல் வரப்போகிற சில வாரங்கள் ரொம்ப குரூஷியலான நாட்கள் அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டில் இருக்க பெரியவங்க, பர்டிகுலராக ஒரு 60 வயசுக்கு மேற்பட்டவங்கள ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு எந்த வகையிலையும் அது பரவாமல் இருக்க என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, இதுதான். மார்ச் 22ஆம் தேதி யாரும் வீட்டை விட்டே வெளியே வராதிங்க, காலையில் 7 லேருந்து நைட் 9 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சாயந்தரம் ஒரு 5 மணி போல் வீட்டு கதவைக்கிட்ட நின்னோ இல்லை பால்கனியில் நின்னோ இந்த நமக்காக வேலை செய்கிற அனைத்து வாலண்டியர்ஸுக்கும் நன்றி தெரிவிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இப்படி சொல்லியிருக்கிறதுனால நிறைய பேர் பதட்டப்பட்டு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வீட்டில் குமிச்சு வச்சு ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை நீங்களே கிரியேட் பண்ணிக்க வேணாம், இது அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி சொன்னதுமே நிறைய பேருக்கு நிறைய கேள்வி வருது. ஃபஸ்ட்டு நம்மளை வீட்டு உள்ளே இருக்க சொல்கிறாங்களே, அது எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. அது பேசிக்காக யோசிச்சு பார்த்திங்கனாலே தெரியும், சண்டே அப்படிங்கிறதுனால நம்ம வீட்லேயே இருந்துட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அன்றைக்கி ஒரு நாளாவது அது ஸ்ப்ரெட் ஆகிறத குறைக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏன் பர்டிகுலராக மார்ச் 22 செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அதை பெருசாக ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணலை. மார்ச் 22ங்கிறது ஒரு சண்டே, சண்டேனா பொதுவாகவே நிறைய பேருக்கு லீவ் இருக்கும். ஸோ வந்து அன்னைக்கு செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு மெயின் ரீசன் அதுவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு நாள் பண்ணுறதுனால அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்குமா? இப்போது வெளியே கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா 15 நாள் 1 மாதம் அப்படின்னு லாக்டவுன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிலாம் பண்ணாமல் ஏன் வந்து ஒரே ஒரு நாளை செலக்ட் பண்ணி இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கேட்டாங்க. சைனா, யூஎஸ், யூகே இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் ரொம்ப எக்கனாமிக்கலி ரிச் கண்ட்ரிஸ் அண்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ். ஸோ அங்கெல்லாம் வந்து ஒரு லாக்டவுன் பண்ணணும்னா அதுலேருந்து மீண்டு வர அவங்களுக்கு எக்கனாமி சப்போர்ட் பண்ணும். பட் இந்தியாவில் லாக்டவுன் பண்ணால் அங்கே எந்த அளவுக்கு பாதிப்பை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சப்போஸ் அந்த பெரிய கண்ட்ரிஸ் மாதிரி இந்தியாவில் ஒரு லாக்டவுனை எடுத்துகிட்டு வந்தால் அதனால் எவ்வளோ பெரிய பொருளாதார சரிவு ஏற்படும் அப்படின்றத நம்மளால் கணிக்க முடியாது. ஸோ வந்து ஒரு ட்ரையல் ரன்னா இந்த ஒரு நாளை ஒரு லாக்டவுன் மாதிரி நம்ம பண்ணி பார்க்கலாம். அது மூலியமாக என்ன நடக்குதுன்றத பார்த்துட்டு சப்போஸ் இந்த வைரஸால் ஒரு பெரிய கிரைசிஸ் பின்னால் ஏற்பட்டால் ஒரு லாக்டவுன் கொண்டாந்தால் அந்த டைமில் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிறத இந்த ஒரு ட்ரையல் ரன்னால் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க இன்டென்ஷனாக இருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப அவேராக தான் நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றியும் தெரியும், நம்ம நியூஸில் பார்க்குறோம், அவ்வளோ பேர் இதுக்காக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கவர்மெண்ட்ஸ், கண்ட்ரீஸ் இதெல்லாம் தாண்டி டாக்டர்ஸ் எல்லா இடத்துலையும் அவங்களோட லைஃப்பை ரிஸ்க் பண்ணி நமக்காக வேலை செஞ்சிட்ருக்காங்க, சேவை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு எங்களோட பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஃபைனலாக இந்த விஷயத்தில் கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ஸுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கிறது, அதுதான் எல்லாருக்கும் நல்லது.
மார்ச் 22 அவங்க சொல்லியிருக்க மாதிரி நம்ம ஒரு நாள் ஊரடங்கில் இருந்து பார்க்கலாம். அந்த நாள் சப்போஸ் இந்த வைரஸ் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருந்தால் அது நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்கும் நல்லது. லெட்ஸ் கிவ் அவர் சப்போர்ட் அண்ட் மேக் திஸ் ஹேப்பன். இதுக்கு மேலே ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தாலோ, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நாங்கள் தர ட்ரை பண்ணுறோம்.